அத்தியாச தேவை என்பது என்ன என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மகத்திய திருவிழிகள் போற்றி, ஓ 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 மாணிக்கவாசக திருவிழிகள் போற்றி, ஓ மாணிக்கவாசக திருவிழிகள் போற்றி, ஓ மாணிக்கவாசக திருவிழிகள் போற்றி, ஓ மாணிக்கவாசக திருவிழிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் 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 திருவிழிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவிழிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவிழிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவிழிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவிழிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவிழிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவிழிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவிழிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவிழிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவிழிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இப்போ சொன்னப்பட்ட ஞானிகள் அத்தனை பேரும் முதுபெரு ஞானிகள், சாக கல்வி கற்றவர்கள். கல்வியில் ரெண்டு வகை உண்டு. உணவு, உடை, இருப்பிடம், மற்ற செலவினங்கள், வாகனங்கள், மருத்துவ செலவு, அத்தியாவசிய தேவை அப்படின்னா நித்தியத்தனைக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வதற்கு ஒரு கல்வி. கைத்தொழிலாகவும் இருக்கலாம், தொழிற்கல்வியாகவும் இருக்கலாம். சாக கல்வி என்பது இவ்வுலகத்தில் இருந்து கொண்டே, உலக நடையில் இருந்து கொண்டே, வெளியே தெரியாது, ரகசியமாக பூஜை செய்தல். யாரை பூஜை செய்தல்? யார் ஒருவன் சாகாது இருக்க கற்றுக்கொண்டானோ. இப்போ ஞானிகள்லாம் சாக மாட்டாங்க, அவங்க சாகறதில்லை, எப்போ அவங்க மரணம் இல்லை அவர்களுக்கு. அவர் தேடியோடி பூஜிப்பதே சாக கல்விவா. அதுக்கு ஒரு கல்வி என்று அவசியம் இல்லை. சாக கல்வி என்பதே ஞானிகள் பூசிப்போதுதான். ஓம் அகத்திருத்தோடிகள் போற்றி, ஓம் நந்தீச திருவடிகள் போட்டி, ஓம் திருமுக தேவர் திருவடிகள் போட்டி, ஓம் கரு முனிவர் திருவடிகள் போட்டினா சாக கல்வி. அது மற்றதெல்லாம் சிறு தெய்வ வழிபாட்டெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அதை பற்றி வழக்க சொல்ல வேண்டியதில்லை. நாம் சொல்ல வேண்டியது முற்று பெற்ற முனிவன், எவன் சாக மாட்டான். நாங்கள் சொன்ன அத்தனை பேர் சித்தர்கள் போட்டு கூட 131 மகான்களை, மொத்தம் 9 கோடி பேர், நம்ம ஒரு பகுதி பேர் எடுத்து வெளியிட்டுருக்குறோம். அத்தனை பேரும் முற்று பெற்ற முனிவர்கள், சாகாதவர்கள், மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள். இவர்களை நாம் வந்து உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், நாமளும் பூஜை செய்கிறோம். இவர்களோட ஆற்றல் எப்படி இருக்குன்னா, மற்றவர்களாட்டம் மற்ற சிறு தெய்வ மாட்டம் இல்லை. நினைப்பதற்கு முன்னே நிற்கும் மையம்மாரு, நினைப்பார். இப்போ திருமலை தேவான்னு சொன்னால் உடனே தெரியும், திருமலை தேவா என்று சொல்லி வாய் மூடும் முன் 9 கோடி பேரும் பார்ப்பார்கள். அதே மாதிரி அகத்தீசன், அகத்தீசா என்ற சொன்னால் போதும், ஓம் அகத்தீசர் திருவடி போட்டின்னு சொன்னால் 9 கோடி பேர் ஞானிக்கு தெரியும். அதான் சாகர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.